அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். 36 வயது பெண் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, எனக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 குழந்தைங்க இருக்காங்க. ரீசன்ட் டேஸா எனது பெண்ணுறுப்புல இருந்து வெள்ளையா அரிப்போட நாத்தத்தோட எரிச்சலோட ஒரு திரவ மாதிரி சுரக்குது. அதனால எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. அந்த இடத்துல அரிப்பு அதிகமா இருக்கிறதுனால பப்ளிக்ல போகும்போது என்னால சொரிய கூட முடியல, ரொம்ப அவஸ்தையா இருக்கு. இதுக்கு என்ன காரணம், இது எதனால வருது? பொதுவாகவே பெண்களுடைய பிறப்புறுப்புல வந்து வெள்ளை நிற திரவம் வர்றது வந்து இயல்பானது, அதாவது வெள்ளைப்படுதல் சொல்லுவாங்க. இந்த வெள்ளைப்படுதல் வந்து 2 வகையான வெள்ளைப்படுதல் வந்து இருக்கு. ஒன்னு உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தினால ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், பிசியாலஜிக்கல் லிகோரியா. உதாரணத்துக்கு செக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது செக்ஸ் வைக்கும் பொழுதோ, செக்ஸ் வச்ச பின்னாடியோ, மென்சஸ்க்கு முன்னாடியோ மென்சஸ்க்கு பின்னாடியோ, அல்லது வேலை அதிகமா செஞ்சாலோ மாடிப்படி ஏறினாலோ ஒரு சிலருக்கு வந்து அந்த இடத்துல வெள்ளைப்படுறது வந்து இயல்பா இருக்கிறதா. இது வந்து நார்மல் பிசியாலஜிக்கல் லிகோரியா சொல்லக்கூடிய இயற்கையா ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல். அதிக அளவுல வெள்ளையாவோ மஞ்சளாவோ சளி மாதிரியோ முட்டை வெள்ளக்கரு போலவோ மோர் அல்லது தயிர் போலவோ கட்டி கட்டியா கூட படலாம். சிலருக்கு வந்து தண்ணி மாதிரி இருக்கும், சிலருக்கு பால் மாதிரி இருக்கும். யூரின் போகும்பொழுது எரிச்சல் கூட இருக்கலாம். வெள்ளப்படுறதுனால என்ன ஆகுனா வெயிட் லாஸ் வந்து ஆகலாம், உடம்பு சோர்வு இருக்கும், அடி வயிறு வலி இருக்கும், கை கால் வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும். வெயிட் லாஸ் வந்து மெயினா இந்த வெள்ளப்படுதல் வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஒரு சில பெண்களுக்கு வயசுக்கு வந்த நாள்ல இருந்தே பொதுவாகவே வெள்ளப்படுற தொந்தரவு இருந்துட்டு இருக்கும். சிலருக்கு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய பூஞ்சை நோய் தொற்றுனால கூட இந்த வெள்ளைப்படுதல் வந்து இருக்கலாம். ரத்த சோகை இருந்தாலும் இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கலாம். தூக்கம் இல்லாம இருக்கிறது, எதையாவது ஒரே விஷயத்த ரிப்பீட்டடா திங்க் பண்ணிட்டே இருக்கிறது, கல்லீரல் பிரச்சனை, சுத்தமா இல்லாத இடத்துல வந்து யூரின் போறது, அசுத்தமான டாய்லெட்டை வந்து பயன்படுத்துறது, இதெல்லாம் கூட வெள்ளைப்படுதல். மன உளைச்சல், மனசு கஷ்டப்படுறது, சத்தான உணவு சாப்பிடாம இருக்கிறது, இதனாலையும் வெள்ளப்படுதல் வந்து இருக்கலாம். பொதுவா மென்சஸ் நின்னதுக்கு அப்புறம், அதாவது வயசானவங்களுக்கு வந்து வெள்ளப்படுது அப்படின்னா அது உடனே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அது கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன். அதனால வெள்ளைப்படுதல் இருக்கு அப்படின்னா இது எதனால வருது, ஏன் வருதுன்னு டாக்டர் நேரடியா கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது. வெள்ளைப்படுதல் வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நல்ல ஹெல்த்தி நியூட்ரிடிவ் ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. நிறைய காய்கறி, கீரை, பழங்கள், நட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடுங்க. டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் ப்ராப்பரா ஹைஜீனிக்கா பிரைவேட் பார்ட்டை மெயின்டைன் பண்ணணும். பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்பொழுது நீங்க நல்ல சரியான முறையில கழுவுறது நல்லது. அதாவது பிறப்புறுப்பு சுத்தம் வந்து ரொம்ப மென்சஸ் டைம்ல குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 பேக்ஸ் வந்து மாத்துறது நல்லது. அது ரத்தப்போக்கு இருந்தாலும் சரி இல்ல அப்படின்னாலும் சரி. சில பேர் பாடி ஹீட் அதனால சொல்லுவாங்க, அவங்களுக்கு எந்த ஃபுட் வந்து ஹீட்டை உண்டு பண்ணதோ அந்த ஃபுட்டை ஐடென்டிஃபை பண்ணி அதை அவாய்ட் பண்றது பெஸ்ட். நிறைய தண்ணி வந்து குடிங்க. யூரின் வந்தாலும் மோஷன் வந்தாலும் உடனே போயிடும். வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா பிரைவேட் பார்ட்டை நல்லா மேல இருந்து கீழே வரை கழுவணும். கீழே இருந்து மேல கழுவ கூடாது எப்பயுமே, மேல இருந்து கீழே தான் கழுவும். எனக்கு வயிறு டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு, நான் நிறைய மெடிசன் எடுத்துட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து ப்ராப்ளம் குறையல அப்படின்னா தயங்காம சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையில இருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழலாம். நன்றி, வணக்கம்.